கட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மூன்று மாத குழந்தை கடத்தப்பட்ட விவகாரத்தில் திடீர் திருப்பமாக முட்புதரிலிருந்து அந்த குழந்தை மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தையை கடத்தியது யார்? விழுப்புரத்தைச் சேர்ந்தவர்கள் ரமேஷ், சத்யா தம்பதி. இவர்களுக்கு மூன்று மாதத்தில் சஞ்சனா என்ற பெண் குழந்தை உள்ளது. ரமேஷ் சென்னை கோயம்பேடு சந்தையில் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். இதனால் மூவரும் கோயம்பேடு பழச்சந்தையிலேயே தங்கியுள்ளனர். கடந்த திங்கட்கிழமை அதிகாலை 4 மணிக்கு குழந்தைக்கு பால் கொடுத்துள்ளனர் தம்பதியினர். பின்னர் சிறிது நேரத்தில் தூங்கிவிட்டனர். 5 மணி போன்று எழுந்து பார்த்தபோது அருகில் உறங்கிய குழந்தையை காணவில்லை. அக்கம் பக்கம் தேடிய தம்பதியினர் அதிர்ச்சி அடைந்தனர். கோயம்பேடு சந்தை முழுவதும் குழந்தையை தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை. குழந்தை காணாமல் போன விவகாரம் கோயம்பேடு சந்தை முழுவதும் பரவத் தொடங்கியது. மேலும் சிவராமன் என்பவர் விவகாரம் தொடர்பாக ட்விட்டர் பதிவு மூலமாக சென்னை காவல் ஆணையர் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். அண்ணாநகர் துணை ஆணையர் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து குழந்தையை தேடும் பணி தொடங்கியது. சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களை கைப்பற்றிய கோயம்பேடு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் நேற்றிரவு அம்பத்தூர் ஓட்டி அருகே முட்புதரில் குழந்தை சத்தம் கேட்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்று குழந்தையை மீட்ட அம்பத்தூர் போலீசார் விசாரணையை தொடங்கினர். சுற்றுவட்டார பகுதிகளில் குழந்தைகள் காணாமல் போன புகார் பதிவாகியுள்ளதா என போலீசார் விசாரித்தனர். அதில் கோயம்பேட்டில் பதிவான வழக்குடன் குழந்தையின் அடையாளங்கள் ஒத்துப்போனது. இதுகுறித்து குழந்தையின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த பெற்றோர் குழந்தையை கண்டதும் அது தமது குழந்தைதான் என்று உறுதிப்படுத்தினர். குழந்தை பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஓரளவுக்கு குட்டி யார் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்றத நம்ம யூகிக்க முடிஞ்சது. ஸோ குழந்தையை நெருங்கும் தருவாயில் அந்த குழந்தை அம்பத்தூர் எஸ்டேட் 2வது மெயின் ரோடு அந்த இடத்துல குழந்தையை தனியாக விட்டுட்டு போயிருக்காங்க. அங்கே உடனே ஒருத்தர் பொதுமக்கள் தகவல் கொடுத்து பேட்ரோல் வண்டி போய் குழந்தையை மீட்டு இப்போது அங்கேருந்து தகவல் கொடுத்து எங்கள் பெற்றோர்களை அழைத்து சென்று அம்பத்தூர் எஸ்டேட் காவல் நிலையத்திலிருந்து குழந்தையை மீட்டு இருக்கிறோம். காலையில் காணாமல் போன குழந்தை மாலையில் முட்புதரிலிருந்து மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம்